ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே வ்ளாக் ரொட்டீன்லாம் எதுவும் வந்து போடவே இல்லை. ஸோ ஜஸ்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:45 அந்த மாதிரி ஆகுது. பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்தாங்க. காலையிலே வந்து பாப்பா என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் பிளாக்லாம் எதுவும் ஷூட் பண்ணாதீங்க, நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து நம்ம ஷூட் பண்ணி வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்குமே வந்து சரி, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம நிறைய டைம் கேப்சர் பண்ணி போட்டிருக்கோம், எனக்கு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இப்போ தான் வந்து பிளாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டைம் அரௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, 5:00 ஆகுது. ஸோ இந்த ஈவினிங் டு நைட் ரொட்டீனில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு வீடியோ வந்து மறக்காத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டு நைட்டு வ்ளாக் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு பாப்பா வந்து காலையிலே சொல்லிட்டு போயிருந்ததுனால அது வரைக்கும் நான் எதுவுமே ஷூட் பண்ணலை. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, அரௌண்ட் அதாவது 4:45 அந்த மாதிரி வந்தாங்க. குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்துங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு லாஸ்ட்டு ஒரு பீஸ் கூட கொடுக்கவே இல்லை. எங்கள் குட்டி எங்கள் பெரிய பாப்பா கிட்டே சொல்லியிருந்தேன், சரி ஓகே டைம் ஆகிடுச்சு, எல்லாம் வந்து மேலே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து காஃபி இல்லை டீ ஏதாவது போட்டு கொடுக்கேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட ஒர்க் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து குட்டி பாப்பா சாப்பிட்டு அந்த வேஸ்ட்டு பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் அதுவும் இல்லாமல் சுண்டல் வேறு நான் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருந்தேன், அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா, அதனால் பாப்பாக்கிட்ட என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அதை வந்து கொஞ்சம் டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பாப்பா வந்து அவங்க அக்கா வந்து ஹாப்பி இல்லை, அவங்க அக்கா கூட வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வளையலெல்லாம் எங்கள் ஊர் சைடில் வந்து போடுவோம், ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல்லாம் வர அதாவது வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால எவ்ரி இயர் வந்து இந்த ஆடி வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வளையலெல்லாம் வந்து போடுவோம், நியர்லி ஒரு 1 மந்த் போடுவோம், அப்புறம் கழட்டிடுவோம். இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பியோட ஒய்ஃப் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, குட்டி பாப்பாவுக்கு எனக்கு பெரிய பாப்பாவுக்குன்னு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகிடுச்சு வளையல் சைஸ் வந்து கரெக்டாக வாங்கிட்டு வந்தாங்க, குட்டி பாப்பாவுக்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் பெரிய பாப்பாவுக்கு மட்டும் இது வளையல் வந்து செட் ஆகலை அப்படின்றதுனால நாளைக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்தது, ரொம்ப சில்லுன்னு இருந்தால் மழை வர மாதிரி, கண்டிப்பாக வந்து எப்படியா இருந்தாலும் மழை பெஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து துணியெல்லாம் வந்து கொடியில் போட்டிருந்தது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக குட்டி பாப்பாவுக்கு வந்து தேன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து தேன், அதுவும் தம்பி பையன் வந்து வந்திருந்தானா, சரி அவனுக்கும் இவனுக்கும் அப்படின்றதுனால ரெண்டு பேருக்கும் சும்மா இவனுக்கு ஒரு ஸ்பூன் அவனுக்கு ஒரு ஸ்பூன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொடுத்துட்ருக்கும்போது எங்கள் பாப்பா வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தான், எனக்கும் வேணும் தேன் அப்படின்னோடனே சரி பாப்பாவுக்கும் வந்து தேன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாப்பாவுக்கும் வந்து தேன் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். நல்லாயிருக்கு டேஸ்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தேன் வந்து அதிகமாக கொடுக்க முடியாது, சும்மா ஓரளவுக்கு லைட்டாக தான், ஃபுல் ஃபுல்லாக நம்ம கொடுக்க முடியாது இல்லையா, அப்படின்றதுனால சும்மா லைட்டாக அப்படியே வாயில். அதுக்கப்புறம் அப்படியே வந்து துணியெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாதி துணியை வந்து எடுத்து வச்சுருந்தேன். பாப்பா வந்து அதுக்குள்ளே வந்து தேன் டப்பா வந்து எடுத்து வந்து காட்டினதுனால தேன் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அது செய்யிட்டு லாஸ்ட்டில் இருக்க துணியெல்லாம் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடில் இருக்க துணியும் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா அப்போ வந்து லைட்டாக வந்து சொட்டு சொட்டாக வந்து தூரல் பண்ணுற மாதிரி இருந்தது. பாப்பா வந்து அம்மா எனக்கு காஃபி போடலையா அது டீ போடலையா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு இருந்தாங்களா, சரி ஓகே ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, ஸோ டீ போட்டு குழந்தை குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து குடிச்சிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீ வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றதுக்கு அதை ஏதாவது தொட்டு சாப்பிடணும் இல்லையா, பெரியவங்க நம்ம தான் வந்து மேக்ஸிமம் வந்து டீ மட்டும் குடிப்போம், ஆனால் குழந்தைங்க ஏதாவது வந்து அந்த பிஸ்கெட்ஸு வர்க்கி பன்னு இந்த மாதிரி தான் வந்து தொட்டு சாப்பிடுவாங்க. நானே கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டீயோட மேக்ஸிமம் என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கெட் தான், மேரிகோல்டு பிஸ்கெட் தான் வந்து எனக்கு பிடிக்கும். அது எதுனோ அது என்னவோ தெரியல டீ கூட. ஸோ குழந்தைங்களெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிள் பண்ண வச்சாச்சு. எங்கள் தம்பி பையன் ஆசையாக வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பொண்ணு என்னோடய சின்ன பாப்பா என்னோடய பெரிய பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அது வரிக்கையை வந்து சரி ஓகே வரிக்கையில் வந்து பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க, அம்மா வரிக்கை ஃபுல்லாக எடுத்துட்டிங்களா அப்படின்னு,
இல்லை பாப்பா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரிக்கு எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம், நாளைக்கு ஏதாவது வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த வரிக்கு வந்து அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சிடலாம், கொட்டி வச்சிட்டோன்னா அவங்கவுங்களுக்கு வந்து தொட்டு எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஷேரிங் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த வயசுலேயே வந்து நம்ம ஷேரிங் வந்து சொல்லி கொடுத்தா தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடையும் சரி, அவங்க கொலீக்ஸோடையும் சரி, ரிலேட்டிவ்ஸோடையும் சரி அந்த ஷேர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே வரும். குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பியும் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அரௌண்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் சரி வேற ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டேயில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால அதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட் வந்து கிரேப்ஸ் எல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு, என் தம்பிக்கு, அன்னைக்கும் அண்ணன் பொண்ணுக்கும், அதாவது அன்னைக்கும் பொண்ணுக்கும் செப்பரேட்டாக அவங்க கொடுத்துட்டேன். ஸோ எல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து எனக்கு நீங்கள் ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருங்க. இந்த ஒர்க்கெல்லாம் அதாவது இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து ஒன்று முடிச்சிட்டாங்களாம். இப்போ பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் வந்து சொல்லி கொடுத்தேன் நான் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மிட்டம் எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போகுதுன்றதுனால சரி போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பிஃபோராக படிக்க வைக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் டைமில் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் எதுவும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா வந்து லாஸ்ட் டைமில் வந்து நம்ம எப்படி திணறணுமோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்க வந்து கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக வந்து படிக்க இது பண்ணிட்டேன், படிக்க வச்சிட்ருந்தேன். தம்பிங்க பாப்பாங்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் வண்டியெல்லாம் கொடுத்து இந்த பக்கம் தனியாக கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காஸ்ட்யூம்ஸில் இருக்க முடியல. சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் தூங்கவே இல்லை, கொஞ்சம் நேரம் கூட தூங்கவே இல்லையா. சரி ஓகே நம்ம தூங்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி விட்டேன், என்னன்னு தெரியல தூங்கிட்டாங்க பாப்பா. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எழுந்திருக்கும் போது எழுந்திருக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். வெளியே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால பாப்பா வந்து உள்ளே வந்து உட்காந்து அதாவது படித்ததெல்லாம் வந்து எழுதி பார்த்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து படித்ததை வந்து எழுதி பார்க்கும்போது கரெக்ஷனில் தான் வந்து தெரியும் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அவங்க எழுதி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் குட்டி பாப்பா வேறு தூங்கினவங்க திடீர்னு எழுந்துச்சிட்டாங்களா, எனக்கு வேறு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி மறுபடியும் வந்து தூங்க வச்சுட்டு அந்த கேப்பில் போய் பாலில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து சூடு பண்ணி பாப்பாவுக்கு அகெயின் மறுபடியும் வந்து ஆற வச்சு கொண்டு வந்து ஊட்டி விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிங்கில் உள்ள பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்டேன். நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்ச பாத்திரத்தெலாம் வந்து கழுவிக்கலாம் அப்படின்னா நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்சா ரைஸ் வந்து அப்படியே இருந்தது, அடிஷ்னலாக ரசமும் அப்படியே இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வத்தலை வந்து பொறிச்சு நைட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்ததுனால சிம்பிளாக முடிஞ்சிட்டு. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டும் போயிடுச்சு, அதனால் அதை சார்ஜபிள் லைட்டில் தான் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபைனலாக வந்து வீடியோ வந்து கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரசம் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் இருக்குது, வத்தல் மட்டும் வறுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இதோட வந்து வ்ளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் டேக் கேர், டாடா, பை பை அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.